கோவை செல்வராஜ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கந்த சஷ்டி விவகாரத்துல தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாஜக முதல்ல இருந்தே முன் வச்சிட்டு வருது. ஏறக்குறைய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த யூடியூப் சேனல் முழுவதுமா முடக்கப்பட்டிருக்கு. 500 வீடியோக்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் நடவடிக்கை போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்றது எதனுடைய வெளிப்பாடு? அரசாங்கத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு தெளிவாக எல்லா விவரங்களும் சேகரித்த பிறகு முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு செயல்படாமல் உணர்வுபூர்வமாக முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது வந்து அரசியல் கட்சி விவகாரம் அல்ல, இது வந்து அரசு விவகாரம். அரசு வந்து யாராக இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை புண்படும்படியாக எந்த ஒரு கடவுளை புண்படும்படியாக யார் பேசினாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். அது வந்து யாரும் மாற்று கருத்தே கிடையாது. அரசு சிறப்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்றைக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய முருகக் கடவுளுடைய கவசம். அதை வந்து உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் எல்லாருமே இங்கிருந்து போய் குடிபெயர்ந்து வேற நாடுகளில் குடி வாழ்றவங்க டெல்லி உட்பட எல்லா மாநிலத்தில் இருக்கவங்க கூட முருகருடைய கோயிலை கட்டி முருகரை வணங்கிட்டு இருக்காங்க. முருகர் தான் தமிழ் மக்களுடைய தமிழ் கடவுள். அதனால வந்து அந்த 108 மலையும் 108 முருகர் கோயிலும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கும், வேற மாநிலத்திலயும் இருக்காது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த நம்முடைய கடவுள் அது. இது வந்து எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதனால யாரோ ஒரு சிலர் வந்து ஒரு தவறாக இழிவாக கேவலமாக நடந்ததை அதை வன்மையாக கண்டிப்பதோடு அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறார்கள். இன்றைக்கு தைப்பூசம் எடுத்துட்டீங்கன்னா இந்த விவகாரத்தை தமிழ் மண்ணில தமிழ் கடவுளை அவமதிச்ச அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை பாஜக எந்த அளவுக்கு கையாண்டுச்சோ அந்த அளவுக்கு அதிமுக கையாள, அதிமுக வன்மையா கண்டிக்கிறதுக்கே நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன் அப்படி, ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற தொடர்ச்சி அவங்க தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, அது ஏன் இல்ல? யார் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறா? அதை கண்டிக்கிறது மட்டுமல்ல, யார் பேசினார்களோ யார் யூடியூப்ல போட்டார்களோ அத்தனை பேர் கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அந்த 500 யூடியூப் நிகழ்ச்சியிலும் காவல்துறை சைபர் பிரான்ச் வந்து எல்லாம் எடுத்துருச்சு, எல்லாமே நடவடிக்கை முறையை எடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு சும்மா பேசக்கூடியது ஒரு அரசியல் விமர்சனம் அல்ல. இது வந்து உணர்வுபூர்வமா செயல்பட வேண்டிய விஷயம். எந்த சூழலையும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு விரோதமா யார் செயல்பட்டாலும் அவங்களை வந்து நடமாடவே விடமாட்டோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப உங்களுடைய மூத்த தலைவர் வந்து இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. பாஜக இதை பெரிதுபடுத்தாம எதை பெரிதுபடுத்துவீங்கன்னு கேள்வி முன்வைக்கிறாங்க. உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல வாழக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கு தமிழர்கள் அத்தனை பேருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையில அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவறாக நினைப்பவர்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஓட்டுக்காக மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் ஒன்றுபட்டு இந்தியர் என்று இருப்பதை விட அதை அடிப்படையாக கொண்டு யாராவது செயல்பட்டார்கள் என்றால் அது ஓட்டுக்காக செயல்படுகிறது என்றால் அந்த இழிவான செயலில் யாரும் செயல்பட வேண்டாம் என்பதுதான் முதலமைச்சருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும்.